அதாவது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்திற்கு ஒரு கூடுதல் விளக்கம். என்ன சொன்ன விஷயம் இருக்கிறா, பூனை இருக்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஹதீஸில் தெளிவாக இருக்குது, பூனை வளர்க்கலாம், பூனையின் வியாபார பொருள் ஆக்கக்கூடாது. ஏன் ஆக்கக்கூடாதுன்னு காரணம் இல்லை. சரி, இறைவனுடைய தூதர் சொன்னாங்கன்னா நம்ம கட்டுப்படுதல்னு காட்டணுமா இல்லையா, அதற்காக வேண்டி நம்ம விற்கக்கூடாது. அது தெளிவாக இருக்கிற சூழலை தடுத்தாங்கன்னு இருக்குது. இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில பேர் அந்த பூனை வியாபாரத்தை நியாயப்படுத்தி சில ஆடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. அதில் எந்தளவு அவர் சொல்லக்கூடிய செய்தி எந்தளவு உண்மைன்னு தெரியல. டிஎன்டிஜியில் எம்ஐசி படித்தவர்கிட்ட நாங்கள் கேட்கும் பொழுது விற்கலான்னு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆடியோவில் பேசுகிறாங்க. யார்கிட்ட கேட்டார், என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அது யார் சொல்லியிருந்தாலும் அது தப்பு. எதை வச்சு சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு கேட்டால், அதில் வந்து பூனைக்கு ஹிர்ரத்துன்னு பேர், இதில் வேறு பேர் தான் வந்திருக்குது, சின்னூர்னு வந்திருக்குது, அதனால் இது வந்து அந்த பூனையை குறிக்காது, சாதா பூனைக்கு ஹிர்ரத் தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சுட்டு பூனை வைக்கலாங்கிறாங்க. ஆனால் சாதா பூனைக்கு உள்ள அபுதாவில் ஹதீஸ் வந்து நகா அன் சமனில் ஹிர்ரத்தின் வருது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு சின்னூர்னு வருது. சின்னூர்னாலும் பூனை தான். பூனைக்கு வந்து பல சொற்கள் இருக்கிறது. அதில் ரொம்ப அரிதான சொல் இந்த சின்னூருங்கிறது. ஹிர்ரத்துங்கிறது பரவலாக எல்லாரும் சொல்லக்கூடியது. ஒரு ஹதீஸில் சின்னூர்னு வந்து விட்டது, இன்னொரு ஹதீஸில் நசையில் இதுவும் சரியான ஹதீஸ் அபுதாவது ஹதீஸில் வருது நகான் சமனில் ஹிர்ரத்தி. ஹிர்ரத்துன்னா பூனை, பூனை வைக்கக்கூட தடுத்துட்டாங்க. அதனால் அது நியாயப்படுத்துறதுக்கு சரியில்லை. அதுபோக என்ன செய்கிறாங்கன்னா, சில வியாக்கியான மூர்க்கத்தனம் கொண்ட பூனையை தான் வைக்கக்கூடாது, மூர்க்கம் இல்லாத. இதெல்லாம் எங்கே நீங்கள் எடுத்தீங்க, ஹதீஸில் இருக்கா? மூர்க்கத்தனம் உள்ள பூனை, மூர்க்கத்தனம் இல்லை பூனை வைக்கக்கூடாதுன்னு வைக்கக்கூடாது தான். பூனை வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்கல, அது இன்னொரு ஆதாரம். பூனை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கல, வளர்க்குறதே வித்தா என்னன்னு லாஜிக் பேசுகிறாங்க. விற்கக்கூடாதுன்னு தடை வந்திருக்கும் பொழுது லாஜிக் நிற்குமா? எதுக்கு நஸ்ஸு வந்துருச்சோ, தெளிவான வாதங்கள் ஆதாரம் வந்து விட்டதோ, அதில் என்ன செய்யக்கூடாது, வியாக்கியானங்கள் கொடுத்துட்டு போகக்கூடாது. தடை, தெளிவான தடை. அது எதை வச்சு அந்த ஆடியோவில் என்ன ஆதாரம் காட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது சஹாபா ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த கொழுப்பு மைய செத்துப்போன பிராணிகளுடைய கொழுப்பை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது ஹராமுங்கிறாங்க. இது கப்பலுக்கு என்ன மாதிரி பூசிக்கிறாங்க, அது வந்து விளக்கரிக்கிறாங்களா, அதுவும் கூடாதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காத்தல் அல்லாஹுல் யஹூத், யஹூதிகளை எல்லாம் நாசமாக்கட்டும், இன்னல்லாஹ லம்மா ஹர்ரம சுஹுமஹா, அவர்களுக்கு இந்த மிருகங்களுடைய கொழுப்பை ஹராமாக்கிய பொழுது அதை என்ன செஞ்சாங்க, அதை உருக்கி விற்று அதனுடைய கிரயத்தை சாப்பிட்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ வந்து அந்த ஒரு ஒன்றை ஹராம் ஆக்கிட்டான்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணவே கூடாது என்று வந்துடும். அப்போ ஹலால் ஆக்கியிருந்தால் யூஸ் பண்ணலாம், பூனையை வளர்க்கலாம் என்று சொன்னால் என்ன செய்யணும், அதை விற்கலாம், விளையாட்டு வளர்க்கக்கூடாது தடுத்துருப்பாங்க, இப்படி வியாக்கியானம் அப்படி இந்த ஹதீஸை வச்சு எடுத்துருக்குறாங்க. இந்த ஹதீஸ் எடுக்கிற மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆடு செத்துப்போன ஆடு கிடக்கிறது, தூக்கி போட்டாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, ஹல்லாஹ தும் இஹாபா, இதனுடைய தோலை மாத்திரம் செத்து போனது சாப்பிடக்கூடாது, ஓகே, தோல் வந்து வேறு பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் தானே, அதை உரித்து தோலை எடுத்து பகத்து மூகு, அதை வந்து பானம் பண்ணி ஃபந்த பகத்தும் பிகி, அதை கொண்டு பயன் பெறலாமே அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்னஹா மைத்தத்தொன், அது செத்ததாகிடுச்சுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமா ஹரும அக்குல்ஹா, சாப்பிட்றது தான் ஹராம், சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்ட ஒன்றை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். சாப்பாடு அல்லாத வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி சிந்தித்து பார்க்காம நேரடியாக தடை வந்துருச்சு. நீங்கள் மூர்க்க போன மூர்க்கம் இல்லாத போனேன்னு வரலை. நீங்கள் சொன்ன சின்னூர் வார்த்தை வேறு, ஹிர்ரத் வார்த்தை வேறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஹிர்ரத்துங்கிற வார்த்தையும் வந்து விட்டது. அதனால் பூனை விற்கக்கூடாது என்பதில் வந்து விற்கலாம் என்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் உறுதியாக சொல்கிறோம். அடுத்ததாக